हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो माड़ी तोटतले वलर्क कीरे गलयूं अदु नम्म वंदु यूस पन्रदनाल नम्म उडंबुक्कु एंद विधमान नन्मैगल नमक्कु किडैक्कुम अप्पडिन्रदै नान् अंद वीडियोल सोल्ल पोरेन उंगलुक्कु அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை. வெந்தயம் வந்து வீட்டில் நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸில் நமக்கு நல்லா முளைச்சிட்டு வீட்டிலேயே அதை விதைக்கிறதுக்கான வெந்தயக்கீரை கிடைச்சிரும். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா உடலில் குளிர்ச்சி பண்ணும், நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சது, உடல் சர்க்கரை அளவை அதாவது ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, பாத எரிச்சல், உள்ளங்கை எரிச்சல், அடிக்கடி கண்கள் எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த வெந்தயக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் உடம்புக்கு. இந்த கீரையில் அடுத்த இலை வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு வேர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே கசூரி மேத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அடுத்து பீட்ரூட் கீரை. நம்ம ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை இது அதிக அளவு கூட்டும். நமக்கு நம்ம உணவில் நிறைய கீரைகள் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே தலைமுடி நல்ல கருமை நிறத்தில் இருக்கும், உதடு சிகப்பாக இருக்கும், நம்மளுடைய ஸ்கின் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கீரைகளை எந்த அளவுக்கு நம்ம நிறைய எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம். எலும்பு வலுவாக இருக்கும். நோய் எந்த நோயாக இருந்தாலும் இயற்கையிலேயே அதுவே தனித்தானே சரி பண்ணிக்கொள்ள நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும். அடுத்து இது வந்து பசலை கீரை, தரை பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய பசலை கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு மேலே வளராது, எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்க பாருங்கள். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செடிங்களை நம்ம வந்து அப்பப்போ அதை எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த கீரையை நம்ம சமைக்க யூஸ் பண்ணிட்டா மற்ற கீரைகளோட சேர்த்து சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து சிறுகீரை, விதைக்காக விற்க வச்சுருக்கேன் நான் இதை. அடுத்து மணத்தக்காளி கீரை. அல்சர் இல்லை நாள்பட்ட வாய்ப்புண், தொண்டை கரகரன்னு இருக்கிறது, இருமல் இந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி கீரைங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தொண்டை எரிச்சல் கூட சரியாயிடும். அண்டு உடல் வந்து குளிர்ச்சி பண்ணி எந்த விதமான அல்சராக இருந்தாலும் இல்லை வயிற்றுப்புண் வாய்ப்புண் உடலில் வேற எங்கேயாவது புண் இருந்தால் கூட இந்த மாதிரி கீரைகள்லாம் அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு அந்த காயங்கள்லாம் சீக்கிரமாக ஆறிடும். இது அதிக சத்துக்கள் நிறைஞ்ச அரைக்கீரை, விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எல்லாருக்குமே பொன்னாங்கண்ணி கீரை தெரியும். அது வந்து நம்ம நிறைய தண்ணி நிறைய எங்கே இருக்கோ அங்கே விளையக்கூடிய அந்த கீரை. அந்த வெரைட்டியை சேர்ந்த செடி பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பான தண்டோடு இருக்கக்கூடிய அதிக சத்துக்கள் நிறைந்தது. அடுத்து பண்ணைக்கீரை. எப்பவுமே வயல்வெளிகளில் தான் இது வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்ஸ் வீட்டில் வச்சுட்டா போதும், அதுவே தானாக விதைகள் கொட்டி நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிடும். நமக்கு எப்பவுமே நம்ம மற்ற கீரைகளோடு சேர்த்து சமைச்சு நம்ம வந்து மாடி தோட்டத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் கீரைகள். நம்ம ஆனால் பறிச்சோம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கீரைகள் அளவு நமக்கு கரெக்டாக கிடைச்சிடும். இது வந்து சிகப்பு கலர் தண்டு கீரை, விதை போட்டு வந்திருக்கு இப்போ தான். அடுத்து செடி பசலை. நம்ம இதுக்கு முன்னாடி தரை பசலை பார்த்தோம். நார்மலாக பசலை கீரைன்னு சொல்கிறத விட லிப்ஸ்டிக் பழம் செடி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது கொடியில் வரும், அதுலேயும் க்ரீனும் இருக்கும், நமக்கு வந்து வாடாமல்லி கலரும் இருக்கும். பட் இது வந்து இப்போ நான் க்ரீன் கலர் உங்களுக்கு செடி பசலை காமிக்கிறேன். இதுலேயும் அதே அளவு பழம் வந்துடும். ஒரு அடி செடி வந்ததுக்கப்புறமே அந்த லிப்ஸ்டிக் பழம் வந்துடும். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை சரி பண்ணுறதுல நம்பர் ஒன் கீரை இது. அப்புறம் கேன்சர் அப்படின்ற அந்த செல்லை கூட வந்து வளரவிடாமல் தடுக்கிறதுல நம்பர் ஒன் கீரை இது. இது மட்டுமே இல்லை, கொடி பசலைக்கும் அந்த சக்தி உண்டு. அந்த கீரையும் கீழே இருக்கிறது வந்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புளிச்ச கீரை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம். தெலுங்குல இதை வந்து பார்த்திங்கன்னா கோங்குரா ஆக்குரா கோங்குரா ஆக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப புளிப்பு தன்மையான கீரை. ஆனால் வயிற்று பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்பு ஹீட் ஆகாமல் குளிர்ச்சி படுத்தும். ரொம்பவே டேஸ்டியான கீரை அது. இந்த மாதிரி நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்கிற இந்த கீரைகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு டெய்லி தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் கிடைச்சிரும். இதில் இருக்க நார்ச்சத்து மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் ரத்தம்
நிறைய பேர் வந்து அனிமிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ரத்தமே இல்லாமல் அனிமியா, இந்த மாதிரி வியாதி எல்லாம் வராமல் நம்மளை பார்த்துக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே கீரைகள், இயற்கையான இந்த கீரைகளை நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் இயற்கையாக நம்ம உடல் தானே சரி பண்ணிக்க இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.